ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, 8ஆம் வகுப்பு அறிவியலில் 2வது பாடம், லெசன் 2, விசையும் அழுத்தமும். இதில் ஃபுல் போர்ஷனையுமே ஒன் வேர்டு டைப்பில், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினாக வந்து எடுத்திருக்கேன். மொத்தம் 19 கொஸ்டின் வருது. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விசை ஒரு டேஸ் அளவு. விசை அப்படிங்கிறது, விசைனா ஃபோர்ஸு, அது ஸ்கேலாராக இல்லை வெக்டாரா, வெக்டார் குவான்டிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ விசை அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கும்னா, விசை அப்படின்னு நம்ம மார்க் பண்ணாலே இப்படி ஒரு ஏரோ மார்க் தான் போடுவோம். அப்போது கண்டிப்பாக இந்த வேல்யூ, இது ஒரு வேல்யூ, ஏதோ ஒரு குறிப்பிட்ட நியூட்டன் வேல்யூ இருக்கும். அடுத்தது ஏரோ மார்க் வந்து டைரெக்ஷனை குறிக்கும். அப்போது திசையும் இருந்துச்சுன்னா அது வந்து வெக்டர் குவான்டிட்டி. அப்போ இதுக்கு ஆன்சர், விசை ஒரு வெக்டார் அளவு. அடுத்த க்வெஸ்சன், எண் மதிப்பும் திசையும் கொண்ட அளவுகள். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது காமிச்சல, ஒரு ஏரோ மார்க் போட்டு காமித்தேன். இப்படி எண் மதிப்பு திசை, இந்த ஏரோ மார்க்குங்கிறது டைரக்ஷன், திசை, இந்த ரெண்டுமே இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். அப்போ இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வெக்டார். எண் மதிப்பும் திசையும் கொண்ட அளவுகள் வெக்டார் எனப்படும். அடுத்த க்வெஸ்சன், விசையின் அலகு. விசை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நியூட்டன் தான் கண்டுபிடிச்சார் ஈர்ப்பு விசையை. அதனால் அந்த சயின்டிஸ்டோட நேம்லேயே விசையோட யூனிட்டும் இருக்கும். அப்போது விசையின் அலகு, ஃபோர்ஸோட யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன். அடுத்த க்வெஸ்சன், விசையின் விளைவானது அதன் எண்மதிப்பையும் அது செயல்படும் பரப்பையும் சார்ந்தது. ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்தது, புறப்பரப்பிற்கு செங்குத்தாக செயல்படும் விசை உந்து விசை எனப்படும். 3வது பாயிண்ட், இதன் அலகு நியூட்டன். இதில் எதெல்லாம் கரெக்டு எதெல்லாம் தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. விசையின் விளைவானது அதன் எண்மதிப்பையும் அது செயல்படும் பரப்பையும் சார்ந்தது அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இப்போ ஒரு பொருள் இருக்குது, அதை நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறோம். ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளும்போது நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்றாப்பில் என்னாகும், அந்த பொருள் வந்து நகர்ந்து போகும். அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, புறப்பரப்பிற்கு செங்குத்தாக செயல்படும் விசை உந்து விசை எனப்படும். இப்போ இந்த சர்ஃபேஸ் ஏரியா இது இருக்குது, இது ஒரு 0 டிகிரி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்குற ஃபோர்ஸு அதுக்கு 90 டிகிரியாக இருக்கும். அதான் செங்குத்தாக செயல்படும் உந்து விசை எனப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இதோட அலகு வந்து முன்னாடி க்வெஸ்சன்லேயே பார்த்தோம், நியூட்டன். அப்போ இதில் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா அனைத்தும் சரி. அடுத்த க்வெஸ்சன், ஓரலகு பரப்பில் செயல்படும் உந்து விசை டேஸ் எனப்படும். ஓரலகு பரப்பில் செயல்படும் உந்து விசை, ஓரலகு பரப்பு அப்படின்னா ஏரியா, இது மீட்டர், மீட்டர் 1 மீட்டர் இருக்கணும். இப்படி ஒரு பரப்பை கன்சிடர் பண்ணோம்னா அதில் எவ்வளோ விசை கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர், ஓரலகு பரப்பில் செயல்படும் உந்து விசை அழுத்தம் எனப்படும். அடுத்தது, அழுத்தத்தோட ஃபார்முலா என்ன, அழுத்தம் பீஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர், பீஸ் ஈக்குவல் டு விசை பை பரப்பு. முந்தின எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது, இந்த ஃபார்முலா விசை பை பரப்பு, அதான் எஃப் பை பீஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஏன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இதோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா பாஸ்கல். அடுத்தது, எஸ்ஐ அலகு இல்லாமல் இந்த ஃபார்முலா வச்சு எக்ஸ்ப்ளனேஷன் கொண்டு வரணும் அப்படின்னா எஃப் பை ஏன்னு இருக்கா, ஃபோர்ஸோட யூனிட் என்ன, ஃபோர்ஸுக்கு நியூட்டன், பெர் ஏக்கு ஏரியானா என்னது மீட்டர் இன்ட்டு மீட்டர், அப்போது மீட்டர் ஸ்கொயர்னு வரும், எம் என் பெர் எம் ஸ்கொயர். இந்த எம் மேலே போச்சு அப்படின்னா என் எம் பவர் மைனஸ் 2. இது பாஸ்கலோட வேல்யூ வந்து என் எம் பவர் மைனஸ் 2. அப்போ இதுவும் கரெக்டு தான், இது மட்டும் தப்பு. அப்போது இதில் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா 1, 2, 3 சரி. அடுத்தது, புவிப்பரப்பிற்கு மேல் உயரம் அதிகரிக்கும் போது வளி அழுத்தம் என்னவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம அங்கே மேலே போகும்போது, மேலே உயரமாக போக போக அதோட அழுத்தம் ப்ரெஷர் வந்து குறையும். அப்போது இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ப்ரெஷர் குறையும், உயரம் அதிகரிக்கும் போது வளி அழுத்தம் குறையும். அடுத்த க்வெஸ்சன், டாரிசெல்லி உருவாக்கிய பாதரசமானி எதை அளக்க பயன்படுகிறது. டாரிசெல்லி அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட், எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பீக்கர், அதில் வந்து ஒரு டெஸ்ட் டியூப் எப்படி கவுத்தி வச்சுருப்போம், ஃபுல்லாக என்ன இருக்கும்னா என்ன லிக்விட் இருக்கும் அப்படின்னா பாதரசம் இருக்கும், ஹெச்ஜி மெர்க்குரி இருக்கும். மெர்க்குரி வச்சு உள்ள எக்ஸ்பிரிமெண்ட் தான் இது டாரிசெல்லி எக்ஸ்பிரிமெண்ட். அதனால தான் இதுக்கு பேர் என்ன பேர், பாதரசமானி. இது எதை அளக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வளி அழுத்தம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அடுத்த க்வெஸ்சன்,
ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது, ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், 1,00,000 பாஸ்கல். அது அப்படியே இங்கே ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க, 1.01 × 10⁵ Nm⁻². Nm⁻²னாலும் பாஸ்கல்னாலும் ஒன்று தான், ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். அப்போ இதுக்கு ஆன்சர் 2. அடுத்த க்வெஸ்சன், கடல் மட்டத்தில் பாதரச தம்பத்தின் உயரம் 76 சென்டிமீட்டர். ஒரு பொருள் எப்போது திரவத்தில் மிதக்கும்? இப்போ ஒரு லிக்விட் இருக்குது, அதில் ஒரு பொருளை போடுறோம், அது எப்போ மிதக்கும் அப்படின்னா, பொருளின் எடை, இந்த பொருளோட எடை மேல்நோக்கி விசையை விட அதிகமாக இருந்தால் மிதக்குமா? பொருளின் எடை மேல்நோக்கி விசையை விட குறைவாக இருந்தால் மிதக்குமா, இல்லை ரெண்டும் சமமாக இருக்கணுமா, விசையே செயல்படக்கூடாதா? இதில் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, இது எப்போ மிதக்கும், இதோட வெயிட்டு கம்மியாக இருக்கணும், இந்த பொருளோட வெயிட்டு அதிகமாக இருக்கணும். அப்போது லிக்விடோட வெயிட்டு, இது ஏற்படுத்துகிற மேல்நோக்கு விசை வந்து அதிகமாக இருக்கணும். அப்போது பொருளின் எடை மேல்நோக்கு விசையை விட குறைவாக இருந்தால்தான் மிதக்கும். அடுத்தது, சரியானது தேர்ந்தெடுக்க. ஆழம் அதிகரிக்கும் போது திரவங்களில் அழுத்தம் அதிகரிக்கும். அடுத்த பாயிண்ட், ஆழம் அதிகரிக்கும் போது திரவங்களில் அழுத்தம் குறையும். இந்த ரெண்டில் எது கரெக்டு? ஃபஸ்ட் பாயிண்ட் கரெக்டு, ஆழம் அதிகரிக்கும் போது. இப்போது இங்கே ஒரு ஒரு பீக்கர், அதில் ஃபுல்லாக லிக்விட் இருக்குது, இதில் ஓட்ட போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இப்படி வந்து விழும் தண்ணி. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே நம்ம ஸ்கூல் டேஸில் பார்த்துருப்போம். அதே இது ஆழத்தில் இங்கே ஒரு ஹோல் போட்டோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து விழும். அப்போ இங்கே தான் அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆழம் அதிகரிக்கும் போது அழுத்தமும் அதிகரிக்கும். ஆழம் அதிகரிக்கும் போது அழுத்தமும் அதிகரிக்கும். இந்த ஹெச்ங்கிறது ஆழத்தை குறிக்குது, இதில் உயரம் நினச்சிடக்கூடாது, ஆழம். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரெக்டு, ரெண்டாவது பாயிண்ட்டு தப்பு. குறிப்பிட்ட ஆழத்தில் திரவ அழுத்தம் அனைத்து திசைகளிலும் சமம். இதை இது அது இந்த இப்போ இதில் ஒரு ஹோல் போட்டோமா, அதே மாதிரி இந்த இந்த ஒரே லைனில் நிறைய ஹோல் போட்டோம் அப்படின்னா இங்கே எல்லாமே ஒரே ஸ்பீடில் ஒரே அளவில் தான் போய் விழும். அப்போ அழுத்தம் சமமாக இருக்கும். அப்போ மூணாவது பாயிண்ட்டு கரெக்டு. இதில் என்ன கேட்டிருக்காங்க, சரியானதை தேர்ந்தெடுக்க. அப்போது 1, 3 கரெக்டு. அடுத்த க்வெஸ்சன், மூடிய அமைப்பில் ஓய்வில் உள்ள திரவத்தின் ஒரு புள்ளியில் செயல்படும் அழுத்தம் அனைத்து புள்ளிகளிலும் சமமாக பகிரப்படும். இது என்ன விதின்னு கேட்டிருக்காங்க, இதுதான் பாஸ்கல் விதி. மூடிய அமைப்பில் ஓய்வில் உள்ள திரவத்தின் ஒரு புள்ளியில் செயல்படும் அழுத்தம் அனைத்து புள்ளிகளிலும் சமமாக பகிரப்படும். இதில் புக்கில் வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க, ஒரு இப்படி, அடுத்தது இப்படி, இதில் வந்து இப்படி ஒரு லிக்விட் ஃப்ளோ இங்கே இருக்கும், இதில் இவ்வளோ ரைஸ் ஆகிருக்குன்னா இந்த ஷேப் எப்படி தான் இருந்தாலுமே இதுலேயும் அதே அளவு வந்து வாட்டர் வந்து ஃபில் ஆகிருக்கும். ஷேப் வித்தியாசமாக மாறினாலுமே என்னாகும், லிக்விட் லெவல் வந்து இவ்வளோ தான், சேமாக தான் இருக்கும். அதுதான் பாஸ்கல் விதி. அடுத்து, தவறானதை தேர்ந்தெடுக்க. இதில் பாஸ்கல் விதியோட பயன்பாடுகளில் தவறானது எது? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நீரியல் உயர்த்தி, ஹைட்ராலிக் லிஃப்ட்டு, அது கரெக்டு தான். வாகன வேகத்தடை, அதுலேயும் ஹைட்ராலிக் தான் யூஸ் ஆகும். நீரியல் அழுத்தியிலையும் பாஸ்கல் விதியை யூஸ் ஆகும். தவறானது தான் கேட்டிருக்காங்க, தவறானது இங்கே எதுவுமே இல்லை. அப்போது ஏதுமில்லைங்கிறது ஆன்சர். அடுத்தது, மலைத்துளிகள் ஏன் கோள வடிவத்தில் உள்ளன? மலைத்துளிகள் கோள வடிவத்தில் இருக்கிறதுக்கு காரணம் பரப்பு இழுவிசை. அடுத்தது, சரியானதை கண்டுபிடி. பரப்பிழு விசை என்பது திரவத்தின் புறப்பரப்பில் ஓரலகு நீளத்திற்கு செங்குத்தாக செயல்படும் விசை. இப்போது பரப்பிழு விசை அப்படின்னா, ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துருக்கோம், தண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னா அதோட லெவல் வந்து இப்படி யூ ஷேப்பில் பெண்டாக இருக்கும். இதுக்கு காரணம் வந்து பரப்பிழு விசை. அந்த மேற்பரப்பு வந்து ஒரு இழுத்து கட்டப்பட்ட கம்பி மாதிரி செயல்படும். அதுதான் இங்கே டெஃபினிஷனாக கொடுத்துருக்காங்க. பரப்பிழு விசை என்பது திரவத்தின் புறப்பரப்பில் ஓரலகு நீளத்திற்கு செங்குத்தாக செயல்படும் விசை. அப்போது ஓரலகு நீளம், அப்போ எஃப் விசை பை நீளம்னு வருமா, விசையோட யூனிட்டு நியூட்டன், எல்லுக்கு லென்த்துனா மீட்டர் கீழே இருக்குது, அதனால் மேலே கொண்டு வரும்போது -1. அப்போ Nm⁻¹ அப்படிங்கிறது அதோட யூனிட். அப்போ இதில் எது கரெக்ட் அப்படின்னா ரெண்டுமே கரெக்டு தான், 1, 2. அடுத்தது, திரவ அடுக்குகளிடையே அவற்றிற்கு இணையாக செயல்படும் உராய்வு விசை பாகியல் விசை எனப்படும், விஸ்கஸ் ஃபோர்ஸ். திரவ அடுக்குகளிடையே அவற்றிற்கு இணையாக செயல்படும் உராய்வு விசை. இப்போ ஒரு டியூப் எடுத்துக்கலாம், டியூப்பு, இதில் தண்ணி இப்படி போய்கிட்டு இருக்கு, திரவ அடுக்குகள்,
இதில் இப்போ ஒரு திரவ அடுக்கு இன்னொரு திரவ அடுக்கு அந்த ரெண்டுக்கும் இடையில் ரெண்டுக்கும் இணையாக ஒரு உராய்வு விசை செயல்படும். மூலக்கூறுகள் எல்லாம் சேர்ந்தது தானே லிக்விடு. அப்போது ரெண்டு மூலக்கூறுகள் இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ரெண்டுக்கும் இடையில உள்ள உராய்வு விசை தான் பாகியல் விசை. அடுத்தது இதோட எஸ்ஐ அலகு Nsm^-2, இதுவும் கரெக்டு தான். அடுத்தது இந்த விசை திரவ இயக்கத்தை அதிகரிக்கும் அப்படின்னா அதிகரிக்காது. இப்போ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு பதிலாக பக்கத்தில் உள்ள ஆள் கூட சண்டை போட்டுட்ருக்கு, அப்போ என்னாகும், இங்கே போக முடியுமா போக முடியாது, அதுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் அதிகமாகிடும், அதனால் இங்கே லிக்விட் ஃப்ளோ வந்து குறைபடும். அப்போ இந்த பாயிண்ட்டு திரவ இயக்கத்தை குறைக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தா அது கரெக்டுன்னு வரும். அடுத்தது இதன் அலகு சிஜிஎஸ் அலகுன்னு கொடுத்துருக்காங்க. சிஜிஎஸ்னால என்ன வரணும், சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். இங்கே சென்டிமீட்டர் கிராம் கிராமுக்கு பதிலாக கிலோகிராம்னு வந்திருக்கு, அதனால் இது வந்து சிஜிஎஸ் அலகு கிடையாது. நார்மலாக பார்த்தா கரெக்டு தான், ஆனால் சிஜிஎஸ் அலகுன்னு கொடுக்கும்போது அது ராங் ஆன்சர். இப்போ இதில் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டும் மட்டும் கரெக்டு. அப்போ 1, 2 சரி, 3, 4 தவறு. அடுத்து உராய்வின் விளைவுகள். உராய்வின் விளைவுகள் என்ன அப்படின்னா உராய்வு என்ன செய்யும், இயக்கத்தை எதிர்க்கிறது, அடுத்தது தேய்மானத்திற்கு காரணம், அடுத்து வெப்பத்தை உருவாக்குகிறது, அடுத்தது இயக்கத்தை எதிர்க்காது. உராய்வு மூலமாக நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஃபாஸ்ட்டாக இயங்க முடியாது, அதான் ஃபஸ்ட் பாயிண்ட். இயக்கத்தை எதிர்க்கிறது, அடுத்தது தேய்மானத்திற்கு காரணம். இப்போ ஒரு செப்பல் போட்டு போகிறோம், கீழே அந்த தரையோட ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும், அதனால தான் என்னாகும், தேய்மானம் நடக்கும். அடுத்தது வெப்பம் உருவாக்குகிறது, ரெண்டு பொருள் டச் ஆனாலே அதில் வந்து என்னாகும், ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ 3 கரெக்டு, 4வது பாயிண்ட் மட்டும் தவறு. அப்போ 4 மட்டும் தவறு. அடுத்த க்வெஸ்சன், உராய்வின் தீமை எது. உராய்வினால நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. கீழே கொடுத்த பாயிண்ட்ஸை நல்லா பாருங்கள். இதில் நமக்கு வேண்டாதது எது, தீமை எது அப்படின்னு பார்க்கணும். பேனா மூலம் காகிதத்தில் எழுதுதல், இந்த ஃப்ரிக்ஷன் வந்து நல்லது தான். அடுத்து தீக்குச்சியை பற்ற வைப்பது, இதுவும் கரெக்டு நல்லது நன்மை. பொருட்கள் தேய்மானம் அடைதல், அடுத்தது நடத்தல், நடக்கிறதுக்கு உராய்வு தேவை. பொருட்கள் தேய்மானம் அடைதல் அந்த பாயிண்ட்டை பாருங்கள், பொருட்கள் தேய்மானம் அடைதது வந்து நம்ம விரும்பத்தகாதது, அதனால் அதுதான் தீமைன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.